ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வில்லியம் காங்கிரி எழுதுன த வே ஆஃப் த வேர்ல்டு. இதோட டைப் என்ன அப்படின்னா ட்ராமா, இதோட ஜானர் வந்து காமெடி. வாங்க கேரக்டரை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் ஃபெனல். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிடு மேன். அதே மாதிரி இவங்களுக்கும் மிஸ்ஸஸ் மார்வுட்டுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும், இல்லீகல் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி இவங்க யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னா மிஸ்ஸஸ் ஃபேனலில் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் மெரபல். மெரபல் இவங்க தான் வந்து இந்த பிளேவோட ப்ரொட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஆனஸ்ட் மேன், ரொம்ப நேர்மையாக இருப்பார். அதே மாதிரி இவர் யாரை லவ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் மெல்லமெண்ட்டை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் அந்தோனி விட்ரூட். இவங்க யாருன்னா சூட்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் மெல்லமெண்ட், அதே மாதிரி ஆப் பிரதர் ஆஃப் வில்ஃபுல் விட்ரூட். நெக்ஸ்ட் கேரக்டர் பெட்டுலண்ட். இவங்க யாருன்னா அனதர் ஷூட்டர் ஆஃப் மிஸ்ஸஸ் மெலமெண்ட், சர் வில்ஃபுல் விட்வுட். இவங்க யாருன்னா ஆப் பிரதர் ஆஃப் அந்தோனி. யாருக்கு நெப்பியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி விஷ்போர்ட்டுக்கு வந்து இவங்க பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் வெயிட்வெல். இவங்க யாருன்னா சர்வெண்ட் ஆஃப் மெரபல், மெரபலோட சர்வெண்ட் இவங்க தான். நெக்ஸ்ட் கேரக்டர் லேடி விஷ்போர்ட். இவங்க யாருன்னா ரொம்ப அறிவாளி, அதே மாதிரி ஓல்டு லேடி. இவங்க யாரோட ஆன்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் மெலமெண்ட்டோட ஆன்டி இவங்க தான். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் மெலமெண்ட். இவங்க யாருன்னா யங் லேடி. இவங்களை சுற்றி நிறைய பேர் வந்து இவங்களை லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் மார்வுட். இவங்க யாருன்னா மிஸ்ட்ரிஸ் ஆஃப் மிஸ்டர் ஃபெனல். மிஸ்ட்ரிஸ்னால் என்னன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க, அதாவது கீப்னு சொல்லுவாங்கல்ல, சேம் அதே தான். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் ஃபெனல். இவங்க யாருன்னா ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஃபெனல். நெக்ஸ்ட் கேரக்டர் ஃபாபில். இவங்க யாருன்னா லேடி விஸ்வத்தோட சர்வெண்ட் இவங்க தான். இவ்வளோ தான் கேரக்டரு. நெக்ஸ்ட்டு இதில் மொத்தம் 5 ஆக்டர் இருக்கு. வாங்க ஒவ்வொரு ஆக்டாக பார்க்கலாம். ஆக்ட் 1 சீன் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஹவுஸில் தான். மெரபல் அண்ட் தென் ஃபெனலும் வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கார்டு விளையாட்டு, கேம் கார்டு வந்து விளையாட்டு கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ யார் அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தோனி விட்ரூட்டும் அதே மாதிரி பெட்டுலண்ட் இவங்க ரெண்டு பேர் வராங்க. அவங்கள தொடர்ந்து யார் வராங்கன்னா ஆன்டி லேடி விஷ்போர்ட் வந்து அந்த இடத்துக்கு என்ட்ரியாக வராங்க. அப்படி என்ட்ரி ஆகும்போது அந்த இடத்துல மிஸ் மெலமெண்ட் வந்து வந்துட்ருப்பாங்க. அவங்க வந்து யாரை பார்த்துட்ருக்காங்கன்னா நம்மளோட மெரபலை வந்து பார்த்துட்ருப்பாங்க. மெரபலை ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ரொமான்ஸுக்காக அவங்க பார்த்துட்ருப்பாங்க. இதை யார் கவனிப்பாங்கன்னா ஃபெனாலும் அதே மாதிரி லேடி விஷ்போர்ட் இவங்க ரெண்டு பேரும் அதை கவனிச்சிருப்பாங்க. அந்த நாள் நைட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அதாவது கிசுகிசுவாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் ஏன் மிஸ் மெலமெண்ட் வந்து அவங்கள அப்படி பார்த்தாங்க மெரபல்ல அப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஃபெனல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்புறாரு. அந்த சேம் டைமில் ஒரு சர்வெண்ட் வந்து என்ட்ரியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்வெல் வந்து மேரேஜ் பண்ணிக்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபெனாலும் மெரபலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அவங்க லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சேம் டைம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னா மிஸ் மெலமெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ மெரபல் என்ன சொல்கிறாருன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். மெரபல் வந்து ஒரு ரொமான்டிக் மோனலாக் தனியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவர் பாட்டு அவர் தனியாக அதை ஃபீல் பண்ணி நடந்துட்டுருக்காரு. அந்த சேம் டைம் ஒரு சர்வெண்ட் என்ட்ரி ஆகி என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தோனி விட்ரூட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா சார் வில்ஃபல் விட்ரூட் வந்து அந்த இடத்துக்கு வரப்போகிறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. ஸோ அது தெரிஞ்சதுமே அவங்க எல்லாருமே அந்த இடத்துல போயிட்டு மீட் பண்ணுறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தோனி விட்ரூட்டு, பெட்ரூலண்ட்டு, அதே மாதிரி லேடி விஸ்பர்ட்டு, மெரபல் அண்ட் தென் ஃபைனலாக அந்த லேடி எல்லாருமே வந்து மீட் பண்ணுறாங்க. யார் யார் தனித்தனி ரூமில் போய் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஃபெனலும் விட்வுட்டும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே விட்வுட்டுன்றது யாருன்னா அந்தோனி விட்வுட் தான். நெக்ஸ்ட்டு மெரபல் அதே மாதிரி பெட்டிலண்ட்டும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெலமெண்ட் அண்ட் தென் லேடி விட் விஷ்பர்ட்டும் இவங்க மூணு பேரம் வந்து ஒவ்வொரு இடத்துல நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம விட்வுட் என்ன சொல்கிறாருன்னா ஃபெனல் கிட்ட வந்து கண்டிப்பாக அவருக்கு கரெக்டான ஷூட்டரும் மெலமெண்ட்டுக்கு வந்து நம்மளோட மெரபல் இருக்க மாட்டாங்க, நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மெலமெண்ட்டும் லேடி விஷூட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி விஷூட்டு கண்டிப்பாக நான் உனக்கும்
மெலமெண்ட்டுக்கும் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மெலமெண்ட்டுக்கும் மெரபலுக்கும் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு அந்த லேடி விஷூட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதோட ஆக்ட் ஒன் முடியுது. நெக்ஸ்ட் ஆக்ட் டூ. ஆக்ட் டூ எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே அவசரத்தில் ஸ்டார்ட் படுது. மிஸ்ஸஸ் ஃபனல் வந்து அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் மிஸ் மார்வுட் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் அவங்க மிஸ்ஸஸ் ஃபெனல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மிஸ் மார்வுட் என்னத்த சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் நான் வந்து யார் மேலே ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரபலை வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெனலும் அதே மாதிரி மிரபல் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேம் டைம் என்ட்ரி ஆகுறாங்க. அப்படி என்ட்ரி ஆனதுமே மிஸ்ஸஸ் ஃபெனல் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி மிஸ் மார்வுட் வந்து மிரபலை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு நம்ம ஃபெனல் என்ன சொல்கிறாருன்னா அவங்க ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. லேடி விஷூட்டும் வந்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறத ஒத்துக்கினாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஏன் நம்ம மிஸ்ஸஸ் ஃபெனல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபெனலுக்கும் மிஸ் மார்வுட்டுக்கும் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணுறதுக்காக மிஸ்ஸஸ் ஃபெனல் வந்து இது மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்கள திசை திருப்பி விடுவாங்க. ஏன்னா நீங்கள் போய் அவங்கள லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ மிஸ் மார்பெல்ல என்ன பண்ணுறாங்க மார்வுட்னா ஃபெனல் கிட்ட வந்து நீ இனிமேட்டு கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்போ யார் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரபல் வந்து உள்ளே வராங்க. ஸோ நம்ம மரபல் என்ன பிளான் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்வெல்ல வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ண சொல்லுவார். டிஸ்கஸ்னா அதாவது மார்வேடம் யார் மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ரோலாண்ட் என்ற கேரக்டர் வந்து மார்வேடத்தில் வந்து அந்த சர்வெண்ட் வந்து வந்துட்டு இருப்பாரு. அவர் யார் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி விஷ்போட வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்கீங்கன்னா ஏன்னா அது ஏன் அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பார்னா நம்மளோட மரபலுக்கும் மெல்லமெண்ட்டுக்கு ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகணும் இல்லையா, அதனால வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக லேடி விஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கரெக்டாகிடும் அப்படின்றதுக்காக மெரபல் வந்து பிளான் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அதே மாதிரி அவங்க என்ட்ரி ஆவாங்க, அந்த அவர் அஃபியரன்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் மெல்லமெண்ட்டும் மிஸ்ஸபலும் வந்து மெரபலும் பேசிகிட்டு இருப்பாங்க மேரேஜை பற்றி. அதே மாதிரி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இதில் யார் என்ட்ரி ஆவாங்கன்னா அந்தோனி வந்து என்ட்ரி ஆவார். என்ட்ரி ஆகி என்ன சொல்கிறேன்னா அப்பாலஜி கேட்பார். எதுக்காகனா ஃபர்ஸ்ட் ஆக்ட் எண்டில் நடந்துருவாங்க அந்த கான்வர்சேஷன், அது அவரால் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அவர் வந்து அப்பாலஜிஸ் கேட்பார். அந்த சேம் டைம் யார் என்ட்ரி ஆகிறாங்கன்னா வெட்வெல்லும் அதே மாதிரி ஃபேபிலியும் அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க ரெண்டு பேரும் என்ட்ரி ஆகிடுறாங்க. அதை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேடி விஷ் போட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த வெட்வெல்ல பார்த்ததுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சார் ரோலாண்டை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸில் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்துட்டான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற அழகாக உள்ளே போவாங்க. யாருன்னா லேடி விஷ் போட்டு. அப்போ யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வெண்ட் வந்து ஃபேபிளும் வந்து கூட போகிறாங்க. இதோட ஆக்ட் டூ முடியுது. ஸோ ஆக்ட் த்ரீ எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி விஷோட ரூமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் மேக்கப்புக்காக ரெடி பண்ணுறாங்க. அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா மிஸ் மார்வுட் வந்து என்ட்ரி ஆகிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேபிள்ஸ் வந்து மெரபல் கிட்டே பேசியிருந்தா என்னவை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தா என்ன பேசியிருந்தான்னு தெரில கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லிவிட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னா ஒரு புக் படிக்கிறதுக்காக ஓரம் போயிடுறாங்க. யாருன்னா நம்மளோட மிஸ் மார்வுட் வந்து அங்கே போனது என்ன ஆகுதுன்னா ஃபேபிள் வந்து என்ட்ரி ஆகிறான். அந்த ரூமில் என்ட்ரி ஆனதுமே அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து மிரபல் கிட்ட ஃபேபிள் என்ன சொல்கிறாங்கன்னா சார் வில்ஃபுல் விட்டுவிட்டு வந்து வரப்போகிறாங்க. ஸோ அவங்கள வந்து மேக்கப் பண்ணி சீக்கிரம் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சேம் டைம் மிஸ்ஸஸ் ஃபெனல் வந்து அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகிறாங்க. அவங்க என்ட்ரியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ரோலண்டும் வந்திருக்காரு. ஸோ சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அனைத்துமே ஃபேபிள் வந்து அவங்கள குயிக்காக வந்து ரெடி பண்ணி வெளியே கூப்பிட்டு வராங்க. சேம் அந்த டைம் மிஸ்ஸஸ் மார்வுட் வந்து செப்பரேட்டாக அந்த ரூமில் நிச்சு மெலங்கலே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எப்படி யார் கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்கன்னு தெரில லேடி விஷ் போட்டு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, புலம்பிட்டு இருக்காங்க. ஃபாபில் வந்து என்ட்ரி ஆகிறாங்க அந்த டைம். அதாவது யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தோனி பெட்ரிலோட்டு இவங்க கூட யார் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சார் வில்லியம் சார் வில்ஃபுல் விட்டுவிட்டும் வந்து வந்திருப்பார். ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி மதியம் லஞ்சு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி விஷ்பேட்டரோட ஹவுஸுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதையும் மிஸ் மார்வுட்டு அதே மாதிரி மிஸ் மெலமெண்ட்டும் வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கான்வர்சேஷன் முடிச்சதுமே அந்த ஒரு ஈவெண்ட்ஸோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் முடியுது. அதை முடிஞ்சதுமே யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டு பெட்ரிலோன்ட்டு எல்லாம் என்ட்ரி ஆகிட்டு யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னா ஒரு ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்ருக்காங்க. அந்த சேம் டைம் நம்மளோட லேடி விஷ்பேட்டரும் ஃபெனலும் வந்து என்ட்ரி ஆகிட்டு யாரை வெல்கம் பண்ணுறாங்கன்னா சார் வில்ஃபுல் விட்டுவிட்டை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஃபெனலும்
மிஸ்ஸஸ் மாரூட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து வெளியே போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மிஸ் மாரூட் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபெனலுக்கும் லார்ட் லேடி விஷ்பர்ட்டுக்கும் வந்து ஃபைட் உருவாக்கி விட்டுட்டுங்கன்னா இந்த மேரேஜ் நிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட வந்து ஆக்ட் 3 வந்து முடியுது. ஆக்ட் 4 எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடி விஷ்போர்ட்டோட ஹவுஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே லேடி விஷ்போர்ட்டும் அதே மாதிரி ஃபேபிலும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. யாரை பற்றினா, சார் ரோலண்டு அதே மாதிரி சார் வில்ஃபுல் விட்வுட்டை வந்து பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டைம் யார் என்ட்ரி ஆகிறாங்கன்னா மிஸ் மெலமெண்ட் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. மெலமெண்ட்டும் அண்ட் தென் மிஸ்ஸஸ் ஃபெனல் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. அப்படி என்ட்ரி ஆகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேபில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க மிரபல் கிட்ட, உங்களுக்காக வந்து அங்கே மிரபல் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மெலமெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதே சேம் டைம் நம்மளோட லேடி விஷ்போர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போயிடறாங்க அப்படின்னா, சார் வில்ஃபுல் விட்வுட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்பாங்க. இந்த சேம் டைம் நம் மிஸ் மெல்லமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து அவர் பார்க்க விரும்பலை அப்படின்னு, நம்ம மிரபலை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுமே நம்ம மெல்லமெண்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுவார். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் ஃபெனல் அந்த இடத்த ரூம்பு விட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, வெளியே வந்து டோர் லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ உள்ள யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வில்ஃபுல் விட்வுட்டு அதே மாதிரி மிஸ் மெல்லமெண்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது முடிக்கிற டைமில் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லவ் அப்ரோச்சை வந்து சார் வில்ஃபுல் விட்வுட் வந்து அப்ரோச் பண்ணுவார். அது ஆனால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா மிஸ் மெல்லமெண்ட் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கு இடையில் என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோர் ஓப்பன் பண்ண போவாங்க, அந்த டோரில் வந்து லாக் ஆகிட்டு இருக்கும். அந்த சேம் டைம் யார் என்ட்ரி ஆகிறான்னா மிரபல் வந்து அந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி ஆவார். என்ட்ரி ஆகிட்டு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா மேரேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கு வந்து மிஸ் மெல்லமெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிமாண்ட் வைக்குவாங்க. அதாவது வந்து நான் லேட்டாக தான் தூங்குவேன், அதே மாதிரி நம்மளோட என்கேஜ்மெண்ட் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் நடக்கக்கூடாது, அதே மாதிரி நீ எப்பயும் மூஞ்சை வந்து டல்லாக வச்சுருக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னா நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ் மெல்லமெண்ட்டு. அதுக்கு எல்லாமே வந்து மிரபல் வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். ஸோ ஃபைனலாக அந்த இடத்துல யார் என்ட்ரி ஆகும்னா மிஸ்ஸஸ் ஃபைனல் வந்து என்ட்ரி ஆவார். அப்போ வந்து மிரபல் வந்து கேட்பார், நான் உங்கள் ஹேண்டை வந்து கிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு நம்ம மிஸ் மெல்லமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணுவாங்க, மேரேஜ் அலோவ் பண்ண மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, லேடி விஷ்பர்ட் வந்து அந்த இடத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது என்னன்னா, சார் வில்ஃபுல் விட்டு வந்து வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த ஹவுஸ்லேயே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு அந்தோனி மிரபல் இவங்க எல்லாருமே அந்த அந்தோனி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஸோ மிரபல் அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பிடுவார். இவங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிலண்ட் வந்து சொல்லுவார், மிஸ் மெலமெண்ட் வந்து என்னை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஃபெனல்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவார் விட்டுவிட்டுக்கிட்ட, அதாவது நீ வந்து மனசை தேத்திக்கோ, ட்ரிங்க் பண்ணி மனசை தேத்திக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவார். ஸோ இதை கேட்டதுமே சார் வில்ஃபுல் விட்டுவிட்டு வந்து ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு அன்கான்ஷியஸில் இருப்பார். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேபிள் வந்து ஒரு லெட்டர் எழுதுவார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடி விஷ்பர்ட்டுக்கு. அவங்க வந்து மிஸ் மெல்லமெண்ட்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை, அவங்க வந்து அப்ராடு கிளம்புறாங்க நம்மளோட சார் வில்ஃபுல் விட்டுவிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டு இருப்பாங்க. அதற்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ரோலண்டு வெயிட் வெல் அப்படின்ற விஷயம் யாருக்கு தெரிய வந்துடும்னா நம்மளோட லேடி விஷ்பர்ட்டுக்கு வந்து தெரிய வந்துடும். இதோட வந்து ஆக்ட் 4 வந்து முடியுது. ஆக்ட் 5 எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே ஹவுஸில் தான், லேடி விஷ்பர்ட்டோட ஹவுஸில். அங்கே என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்வெல்லை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணதுமே மிஸ்ஸஸ் ஃபெனலு அதே மாதிரி ஃபேபிள் கிட்ட சொல்லுவாங்க, நீ ஆல்ரெடி வந்து மெரபல் மேலே வந்து லவ் அஃபேராக தானே இருந்த அப்படின்னு கேட்குவாங்க. அது கேட்ட அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெனல் வந்து என்ட்ரி ஆவார். என்ட்ரி ஆகிட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா மிஸ்ஸஸ் ஃபெனல் கிட்ட வந்து பிளாக்மெயில் பண்ணுவார். என்னன்னா, மிரபலையும் மிஸ் மெல்லமெண்ட்டையும் வந்து நீ மேரேஜ் பண்ணி வைக்கணும், அப்போதான் வந்து நான் கூட வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பார். இதற்கிடையில் நம்ம மிரபல் வந்து எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்வல் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் இருப்பாங்க. ஏன் ஜெயிலில் இருப்பாங்கன்னா, அவங்க வந்து அங்கே கேரக்டர் சேஞ்ச் பண்ணாங்க இல்லைங்களா, ஸோ அதனால் நம்ம லேடி விஷ்பர்ட் வந்து அந்த இடத்த அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே என் மேலே டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதிக்கினேன். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, நம்மளை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்வெல்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெல்லமெண்ட் வந்து என்ன நினைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை ஆல்ரெடி வந்து லேடி விஷ்பர்ட்டுக்கிட்ட வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே இப்போ யாருக்கு சொந்தாயிரும் பார்த்தீங்கன்னா, மிரபலுக்கு வந்து சொந்தாயிரும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜை வந்து ஃபைனலாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க நம்ம மெல்லமெண்ட்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60,000 பவுன்ஸுக்காக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
ஸோ ஃபைனலாக வந்து ஒரு காமெடி எண்டிங்காக இந்த ட்ராமா வந்து முடியும். தேங்க்யூ விவர்ஸ், இன்னும் ஷார்ட் ஸ்டோரிஸ், நாவல்ஸ், போயம் எதுனா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று